ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनचला गया सत्सिरुं मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। सो इंद्रिय भगवद्गीते उपन्यास 18वां अध्याय मुडिवु तरविन पक्कवत्तिल 56वां श्लोकम पडिक्कलाम। सर्वकर्माण्यपि सदा कुर्वाणो मत्यभाश्रयः मत्प्रसादात् अवाप्नोति शाश्वतं पदमव्ययम्। मणिपेयर्पु दैवत्रु अभय चरणारविंद भक्तिवेदांत स्वामी श्रील प्रभुपाद। जय श्रील प्रभुपाद की जय। எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகிறார். ஹரி ஓம் தத் சத். ஸோ இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அற்புதமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, ஒரு சுத்த பக்தர், பிரம்மபூத நிலையில் தன்னுணர்வு நிலையில் முன்னேற்றம் அடைந்து ஆன்மீக பாதையில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர் எந்த மாதிரி பகவானால் ஆசீர்வதிக்கப்படுறார், அவரால் அனுகிரகம் கருணை காட்டப்படுறார், எந்த அளவுக்கு அந்த பக்தரை பகவான் பாதுகாக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த அத்தியாயத்தினுடைய இறுதியில் கிருஷ்ணா ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ஒரு பக்தன் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருந்தாலும் அவர் வர்ணாசிரம முறைப்படி ஒரு சத்திரியராக நிர்வாகம் செய்யக்கூடியவராக இருக்கலாம், அல்ல ஒரு பிராமணராக வேத நியமங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பண்டிதராக இருக்கலாம், இல்லை ஒரு வியாபாரியாகவோ, அல்லது அவர் ஒரு சூத்திர குலத்தில் எந்த ஒரு குலத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ஒரு தொழில் செய்திருந்தாலும், எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வனரப்பிரஸ்தன், சன்னியாசி, எந்த ஒரு ஆசிரமத்தில் இருந்தாலும், எந்த ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தாலும், அவர் பகவானை சரணாகதி பிராப்தம், மத் ஆஸ்ரயஹ, மத் வியபாஸ்ரயஹ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். மத் வியபாஸ்ரயஹனா பகவானை தாமரை திருவடிகளை சரணடைந்திருப்பவர், பகவானை தாமரை பகவானுடைய பாதுகாப்பு, பகவானை பாதுகாப்பில் அவருடைய யார் ஒருவர் பகவானுடைய தாமரை திருவடிகளை சரணடைந்திருக்கிறாரோ அவர் பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கும். மத் வியபாஸ்ரயா அப்படின்னா பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர். மத் பிரசாதாத் பகவானுடைய கருணையினால், பகவானுடைய பாதுகாப்பினாலும் பகவானுடைய கருணையினாலும் ஒரு பக்தர் என்றைக்குமே வந்து கிருஷ்ணருடைய அனுகிரகத்திலே இருக்கு. அப்போ நம்ம ஹரிநாமம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல், பிரபுபாதருடைய வழிகாட்டுதலை நம்ம பக்தி தொண்டு செய்யும் பொழுது ஆச்சாரியனுடைய திருவடிகளை சரணடைவதும், ஆத்மீய குருவுடைய தாமரை திருவடிகளை சரணடைந்திருப்பதும், பகவானுடைய தாமரை திருவடியில் சரணடைந்திருப்பதுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆச்சாரியனுடைய திருவடியை சரணடைவது வேற இல்லை, அல்ல பகவானுடைய திருவடியை சரணடைவது வேற அல்ல. ஏன்னா பிரபுபாதா அல்லது ஆச்சாரியர் ஒரு ஆன்மீக குருவானவர் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருவிழியே தஞ்சம் புகுந்தவரார், எப்பவுமே அவருடைய பாதங்கள் விஷ்ணுவுடைய பாதங்களில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர். பிரபுபாதா அல்லது விஷ்ணு பாதா அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக விஷ்ணுவுக்காக, பகவானுக்காக, கிருஷ்ணருக்காக அர்ப்பணித்தவர். அப்படி அப்பேற்பட்ட ஒரு சுத்த பக்தர், ஒரு தூய்மையான பக்தருடைய திருவடிகளை சரணடைவது வேறு அல்ல, பகவானுடைய திருவடிகளை சரணடைவது வேறல்ல. உண்மையிலே நம்மளை மாதிரி கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் நம்ம எல்லோரும் பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதுனால நமக்கு எப்படி பகவானை சரணடையணும், எப்படி பகவானுடைய பாதுகாப்பை பெறுவது, எப்படி பகவானுடைய கருணையை பெறுவதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த பகவானுடைய பாதுகாப்பையும் கருணையும் ஆச்சாரியர் மூலமாக பகவான் நமக்கு வழங்குறார். அப்போ ஆன்மீக குருவானவர் ஒரு ஆச்சாரியர், அவருடைய ஒரு சுத்த பக்தர், குரு சீட பரம்பரை, உண்மையான ஒரு ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரையால் வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை நாம் சரணாகதி செய்து அவருடைய வழிகாட்டுதலில், அவருடைய வழிகாட்டுதலில் பக்தி தொண்டு செய்வோமையானால் நாம் முழுமையாக நம்பலாம், முழு நம்பிக்கையோடு நாம் கிருஷ்ணனுடைய திருவடிகளிலே இருக்கணும். நாமம் ஜபிக்கூடிய ஓரொரு பக்தரும்
யாரெல்லாம் நாம ஜெபிக்கிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரி, அந்த நாமம் ஜெபிக்கூடிய பக்தர்கள் வைஷ்ணவர்களுடைய சங்கத்திலிருந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால அவர் பகவானுடைய அனுகிரகத்தை இழப்பதில்லை. ஆச்சாரியுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டாலே பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னு அர்த்தம். யார் ஒருத்தருக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைக்கலையோ அப்போ பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கலன்னு அர்த்தம். நம்ம தினமும் காலையில் மங்களாரத்தில் பாடுறோம், யஷ பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஷா பிரசாதா நகதி குதோபி, பகவானுடைய ஆச்சாரியனுடைய கருணை இருந்தால் பகவானுடைய கருணை, யஷ பிரசாதா பகவத் பிரசாதோ, யாருடைய கருணை கிடைத்தா பகவானுடைய கருணை கிடைக்குமோ, யாருடைய கருணை இல்லைன்னா பகவானுடைய கருணை இல்லை, யஷ அ பிரசாதா நகதி குதோபி, ஆச்சாரியனுடைய கருணை இல்லைன்னா பகவானுடைய கருணை கிடையாது நமக்கு. அதனால் ஆச்சாரிய திருவடிகளே சரணம், ஆன்மீக குருவுடைய திருவடிகளே சரணம். அந்த ஆச்சாரியுடைய வழிகாட்டுதலில் பிரபுபாடைய புஸ்தகங்களை வாசித்து பக்தி தொண்டரில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளும்போது நம்முடைய லட்சியம் பகவான் மேலே அன்பு அடைவது, பகவானுடைய ராஜ்யத்துக்கு திரும்ப போவது அது உறுதிப்படுத்தப்படும். அது ஒரு சுத்த பக்தர் ஒரு தூய்மையான பக்தருடைய அடிச்சு ஓட்டி பின்பற்றதுனால. இப்போ நம்ம பக்தி பண்ணுறோம், நம்ம நாமம் ஜபிக்கிறோம், ஏகாதசி விரதம் இருக்கோம், நம்ம நம்ம பகவானுடைய கைங்கிறத்தில் ஈடுபடுறோம், ஆனால் நம்ம சுத்த பக்தர் ஆகலை. நம்ம அந்தளவுக்கு முழுமையாக நம்மளை 24 மணி நேரம் நம்ம கிருஷ்ணாவுடைய சேவையில் நம்ம இணைத்துக் கொள்ளலை, அந்தளவுக்கு நம்ம தூய்மையான பக்தர்கள் அல்ல. ஆனால் அந்த ப்ராசஸிங் அந்த வழிமுறை பக்தியோக விதிமுறைகளை நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறதுனால, ஆச்சாரியனுடைய வழியை பிரபுபாவுடைய வழியை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால பின்பற்றுறதுனால படிப்படியாக நம்ம இந்த ஜட கலங்கங்கள் அறியாமை மயக்கம் காமம் குரோதம் பேராசை இந்த குணங்கள் இதெல்லாம் விடுபட்டு நாம் அப்படியே படிப்படியாக தூய்மையான மனது இந்த அசுத்தமான மனது அசுத்தமான புத்தியை பக்தியோக நெறிமுறைகளை பின்பற்றுவது மூலமாக சுத்த பக்தருடைய வழிகாட்டுதல் மூலமாக நாமளும் படிப்படியாக தூய்மை அடைஞ்சிட்டே வருவோம். அப்போ நம் தூய்மையான பக்தர் ஆகும் பொழுது முழுக்க முழுக்க நாம் கிருஷ்ணருடைய பாதுகாப்பிலையும் கிருஷ்ணருடைய கருணையிலையும் இருக்கும். ஆரம்பத்திலையும் கிருஷ்ணருடைய பாதுகாப்பும் கருணையும் உண்டு, ஆனால் நம்ம எந்தளவுக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கிறோம், எந்தளவுக்கு அதை நம்ம முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக்கிறோம் அது பொறுத்து. ஏதாமா பிரபத்தியந்தி தாம்ஸ்ததீப பஜாமியகம் மம வர்த்தமானு வர்த்தந்தி மனுஷ்யா பார்த்த சர்வசகம், என்னிடம் ஒருவர் சரணடைவதற்கு ஏற்றார் போல் நான் அவருக்கு பலன் அளிக்கிறேங்கிறார். நாம் எந்தவாறு பகவான்கிட்ட சரணடைந்து சரணடைந்திருக்கிறோமோ, நம்ம எந்தவாறு நம்மளை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அதுக்கு ஏற்றார் போல பகவான் நம்ம அன்பு பரிமாற்றம் செய்வார். நம்ம பகவான்கிட்ட டிஸ்டன்ஸ் வச்சுருந்தோம்னா தூரம் நிற்கிறோம், இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும், என் பையன் வெளிநாடு போகட்டும், எல்லாமே நான் லைஃப்பில் செட்டில் ஆனதுக்கப்புறம், நம்ம ஊரில் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பக்தி பயிற்சி பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் கடமையெல்லாம் நிறைய இருக்கு அதில் முடிச்சுட்டு வந்துடுறோம். இது ஒரு நாளும் தீரப்போகிறது கிடையாது, இது ஒரு நாளும் தீரப்போகிறது கிடையாது. அப்போ நம் கடமைகள் நம்ம செய்யக்கூடிய ஸ்வதர்மம், அந்த ஸ்வதர்மம் எதுவாக இருந்தாலும் நாம் பகவானுடைய சேவைக்காக அதை அர்ப்பணிக்கும் பொழுது, பகவானுடைய சேவையில் ஈடுபடும் பொழுது, சனாதன தர்மத்தை பின்பற்றும் பொழுது நாம் படிப்படியாக பகவானுடைய பாதுகாப்பிலையும் அரவணைப்பிலையும் அவருடைய கருணையிலும் இருக்கும். நாம் பகவானுடைய கருணையை வேண்டிய பகவானுடைய பாதுகாப்பை வேண்டியே இருக்கும். எப்பவுமே கிருஷ்ணா தான் நம்மளை பாதுகாக்கிறாரு, கிருஷ்ணா தான் நம்ம ஆசீர்வதிக்கிறாரு, கிருஷ்ணர் தான் அவருடைய கருணை தான், அவருடைய கருணை தான். அதனால் அந்த பகவானுடைய பாதுகாப்பு அவருடைய கருணை இதெல்லாம் நம்ம உணரணும்னா ஆச்சாரியனுடைய பாதுகாப்பு, ஆச்சாரியம் தான் நமக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கார், நமக்கு பக்தி பாதி கற்றுக் கொடுக்குறார். சீக்ஷா குருவாம் தீக்ஷா குருவாம் இருந்து ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள் அந்த சுத்த பக்தர்கள் அவங்க நமக்காக நம்மளை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க. அப்படி அந்த சுத்த பக்தரை அடிச்சு ஓட்டி பின்பற்றும் பொழுது நமக்கு உத்தரவாதம் என்னது, நாம் திரும்பும் அந்த நித்தியமான இடம் அழிவற்ற நித்தியமான அந்த ஆத்மீக லோகம் பகவானுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமாக அமைச்சுக்கணும், எல்லா விதமான பௌதிக துன்பத்திலிருந்து விடுபடணும், எல்லா விதமான பௌதி சமாசிதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணியசோ முராரி பவாம்புதீர் வத்ச பரம் பதம் 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 எத்வி பதம் நதேஷா. இந்த உலகத்தில் நம்ம வைக்கக்கூடிய ஓரொரு அடியும் ஓரொரு ஸ்டெப்பும் அபாயம் ஆபத்திலேயே நெருங்கி, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது. இந்த ஜட உலகத்தில் எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது, எப்போ வேணாலும் நமக்கு ஆபத்து வரலாம், உடலால் மனதால் இயற்கையினால் ஓரொரு நாளும் அபாயம் தான், ஆபத்து தான். சமா அந்த துன்பங்கள் நிறைந்தது தான் துக்க ஆலயம். பகவான் ரொம்ப அழகாக சொல்ல இந்த பௌதிக உலகம் துன்பம் நிறைந்தது நிலை இல்லாதது. சமாசுதாயே பத பல்வல் மகத் பதம் புண்ணிய அசோ முராரி, ஆனால் பகவானுடைய தாமரை திருவடிகளை யார் பற்றி கொள்கிறார்களோ, பகவானுடைய தாமரை திருவடிகளை பற்றி கொள்பவர்களுக்கு பவாம்புதிர் வத்ச பரம், வத்சம்னா கன்றுக்குட்டி. மழைக்காலத்தில் கிராமப்புறங்களில் போய் பார்த்தா தெரியும்,
கிராமப்புறங்களில் கன்றுக்குட்டியெல்லாம் நடந்து போகும். அப்போ மழைக்காலத்தில் இந்த கன்றுக்குட்டிகள் நடந்து போகும்போது அதோடைய கால் தடம் ஒரு சின்ன குழி மாதிரி அதில் தண்ணி தேங்கி நிற்கும். அது ஒரு சிறிய குழந்தை கூட ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தை கூட அந்த கன்றுக்குட்டியோடைய காலடியில் தேங்கின தண்ணியை ரொம்ப சுலபமாக தாண்டிடும். பாகவதம் ரொம்ப அழகாக சொல்லு பிரபுபாத ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த ஜட உலக துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் சமுத்திரம் மாதிரி, இங்கே வந்து நிம்மதியும் அமைதியும் கிடையவே கிடையாது. இந்த ஜட உலகத்தில் உடலால் பெறக்கூடிய சந்தோஷமும் மனதால் கிடைக்கக்கூடிய நிம்மதியும் நிரந்தரம் இல்லாது, இங்கே ஆனந்தமே கிடையாது. இது இங்கே வந்து துக்காலயம் சமுத்திரம் இது துன்பம் நிறைந்த இடம். இந்த ஜட உடலை எடுத்துட்டு நம்ம துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் யார் ஒருத்தர் பகவானுடைய சேவையில் ஈடுபடுறாங்களோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமம் ஜபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த ஜட உலக துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் கன்றுக்குட்டியோடைய காலடியில் தேங்கின தங்கினி மாதிரி ரொம்ப சுலபமாக கடந்துடலாம். ரைட். ஸோ இப்படி நாம் உண்மையான ஆனந்தம் ஆத்மீய விஷயங்களை பயிற்சி பண்ணும்போது பக்தி தொண்டில் நம்மளை இணைத்து பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றும் பொழுது நாம் உடனடியாக அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கலாம், உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் பக்தி தொண்டு செய்கிறது மூலமாக. அப்போ அந்த உன்னதமான ஆனந்தத்தை கொடுப்பதற்காக பகவான் இந்த பூமியில் தோன்றி எண்ணற்ற அற்புதமும் நிலைகளும் செய்கிறார். பக்தி மார்க்கமே சிறந்தது, பக்தி தோன்றால் மட்டுமே தன்னை அடைய முடியும், பக்தியாமாம் அபிஜானாதி. இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் பார்த்தோம், பக்தினால் மட்டுமே என்னை உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும், பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஷ்மி தத்வதக. தத்வதகனா உள்ளபடி, பகவானே உள்ளபடி பக்தி தோன்றால் மட்டுமே அறிய முடியும். அப்படி அந்த ஒரு சுத்த பக்தர் பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஷ்மி தத்வதக ததோமாம் தத்வதோ ஞாத்வ விசதே தத் அனந்தரம். அப்போ அந்த தூய்மையான பக்தி தோண்டி செய்யக்கூடிய அந்த ஆத்மா இந்த ஜட உலகத்தில் வந்து திரும்ப பகவானுடைய ஆத்மீயில் பிரவேசிப்பார். தூய்மையான பக்தி தோண்டு, அந்த தூய்மையான பக்தி தோண்டை கற்பிப்பதற்காக அதில் நம்மளை ஈடுபடுத்தி நம்மளை இணைத்து கொள்வதற்காக நமக்கு கருணையை வழங்குபவதற்காக பகவானே இந்த பூமியில் தோன்றி எண்ணற்ற அற்புதங்கள் செய்கிறார், எண்ணற்ற லீலைகள் புரிகிறார். சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி எண்ணற்ற சாஸ்திரங்கள் மூலமாக பகவான் அந்த தூய்மையான பக்தி தோண்டை பக்தி தோண்டை தாத்பரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குற போதிக்கிறார். ஏன்னா அவரே இந்த பூமியில் சுயமாக தோன்றுற. அப்போ கிருஷ்ணா பகவான் அவரே ஆதி குருவாக இருக்கார். இப்போ நேற்று நம்ம இந்த நம்முடைய இந்த பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயம், இந்த பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீல பிரபுபாதருடைய பகவத்கீதை உண்மையுருவில் புஸ்தகத்தில் அறிமுகத்தில் அந்த பிரபுபாதர் அதுக்கு அறிமுகம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு வரும்போது அந்த எண்டில் அறிமுக முடிவரைக்கூடிய தருவாயில் அந்த பகவத்கீதை உண்மையுருவிலானது சில பிரபுபாதர் எப்படி இந்த சம்பிரதாயத்தில் ஒரு ஆச்சாரியர் முக்கியமான ஆச்சாரியராக இருக்காங்கிறத அந்த இன்ட்ரடக்ஷனில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய சம்பிரதாயத்தில் எண்ணற்ற முக்கியமான வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இருக்காங்க, எண்ணற்ற வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அதில் 32 முக்கியமான ஆச்சாரியருடைய பட்டியல் அதில் இருக்கு லிஸ்ட்டு. அந்த பிரதானமான ஆச்சாரியர்கள் நம்ம பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 32 பிரதானமான ஆச்சாரியருடைய பட்டியல் வந்து அறிமுகத்தில் பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. எப்படி சில பிரபுபாதர் இந்த சம்பிரதாயத்தோடு தொடர்பில் இருக்காரு சில பிரபுபாதரானவர் எவ்வாறு இந்த குரு பரம்பரையில் வராரு, இந்த பரம்பரையில் வந்து எப்படி பிரபுபாதர் இணைஞ்சிருக்காருங்கிறத அதில் அந்த அதிகாரப்பூர்வமான அந்த பட்டியல் லிஸ்ட் இருக்கு. 32 ஆச்சாரியர், அதில் ஆதி குரு கிருஷ்ணா, கிருஷ்ணரே ஆதி குரு. வேதேச சர்வே ரகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதேச சர்வை அகமேவ வேத்தியோ, வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா. வேதாந்த கிருத் வேதங்களை தொகுத்ததும் வேதவித் வேதங்களை முழுவதும் அறிந்ததும் அவரே ஆவார். அப்போ கிருஷ்ணா தான் ஆதி குரு. கிருஷ்ணிருந்து நம்முடைய பிரதான ஆச்சாரியர் பிரம்மா வேத ஞானத்தை பிரம்மா கிருஷ்ணாட்டது கற்றுட்டாருன்னு பார்த்தோம். தென் பிரம்மா தென் நாரதருக்கு அதை போதித்தார். அப்புறம் வியாசர் கிருஷ்ணர் பிரம்மதேவர் நாரதர் வியாசர் தென் வியாசருடைய சீடர் வியாசருக்கு நிறைய சீடர் இருந்தாங்க. இப்போ நாரதருக்கும் நிறைய சீடர் இருந்தாங்க. இப்போ அதில் பிரதானமான சீடர்களை இங்கே நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணருடைய சீடர் பிரதானமான சீடர் பிரம்மதேவர், அவருடைய பிரதானமான சீடர் நாரதர், நாரதருடைய பிரதானமான சீடர் வியாசர், வியாசருக்கும் நிறைய சீடர் இருந்தாங்க, நாரதருக்கும் நிறைய சீடர் இருந்தாங்க. அதில் பிரதானமான ஒரு வியாசர், வியாசருடைய பிரதானமான சீடர் மாத்வாச்சாரியர், மாத்வாச்சாரியருக்கும் நிறைய சீடர்கள் இருந்தாங்க.
அதில் பிரதானமான முக்கியமான சீடர்கள் பத்மநாப தீர்த்தர், நரஹரி தீர்த்தர், மாதவ தீர்த்தர். இவங்க மூன்று பேரை பற்றி நம்ம நேற்று கலந்து பேசிக்கிட்டோம். அவங்க லீலைகள், அவங்க எப்படி இந்த பூமியில் வந்தாங்க, எந்த மாதிரி மாதவாச்சாரியருடைய கருணையை பெற்றாங்க, அதுக்கப்புறம் எப்படி அவங்க வைஷ்ணவத்தை ஸ்தாபனம் செய்தாங்க. ரைட். இன்றைக்கு ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய அக்ஷோப்பிய தீர்த்தர், மாதவாச்சாரியருடைய கடைசி சீடர். மாதவாச்சாரியர் இந்த பூமியிலிருந்து அந்த தூய்மையான துவைத தத்துவம், பகவான் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், ஜீவாத்மாவாகிய நாம் அவருடைய அம்சமும் சேவகர்களுமாவும், பகவான் தான் பரமாத்மா பரம்பொருள், நாம் அவருடைய சேவகர்கள், ஜீவாத்மா ஒரு அணுவாத்மா, பகவான் விபு ஆத்மா அப்படின்னு பகவானுக்கும் பக்தனுக்கும், அதாவது பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக உறுதியாக ஸ்தாபனம் செய்த ஒரு ஆச்சாரியர் மாதவாச்சாரியர். மாதவாச்சாரியர் அவருடைய பிரதானமான சீடர்கள், அதில் கடைசி சீடர் மாதவாச்சாரியர் இந்த பூமியிலிருந்து லீலைகள் செய்து அவர் திரும்பும் பகவானுடைய ஆத்மீய லோகத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அவருடைய கடைசி சீடரானவர் இந்த அக்ஷோப்பிய தீர்த்தர். இவருடைய அக்ஷோபிய தீர்த்தர் எப்படி இந்த பூமியில் வந்தார், அவர் எந்த மாதிரி அற்புதங்கள் செய்தார், எந்த மாதிரி மாதவாச்சாரியருடைய கருணையை பெற்றார், அதுக்கப்புறம் எப்படி இந்த இந்த சம்பிரதாயத்தை, அந்த மாதவ சம்பிரதாயத்தை எப்படி வலுவாக ஸ்தாபனம் செய்தார், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள். நாம் இப்பொழுது கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிருஷ்ண பக்தி பண்ணிகிட்டு இருக்கோம், பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது சில பிரபுபாதருடைய கருணை. பிரபுபாதுடைய கருணையினால தான் பகவான் யார், அவருடைய வைபவங்கள் என்ன, அவருடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி நம்ம புரிஞ்சுக்கணும். சில பிரபுபாதர் நம்முடைய பூர்வாச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நம் பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லியிருந்தாங்களோ அது அப்படியே உள்ளது உள்ளபடி மாறாமல் அவருடைய புஸ்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் ஒரு கௌடிய வைஷ்ணவராக இருக்கக்கூடியவங்க நம்முடைய பூர்வாச்சாரியருடைய சரித்திரங்களையும் அவங்க சம்பிரதாயத்துக்கு ஆற்றிய அரும் பணிகள், இந்த ஓரொரு ஆச்சாரியர்களும் சம்பிரதாயத்துக்கு ஆற்றிய அரும் பணிகளும் அவங்களுடைய படைப்புகளும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. இந்த கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. அது மட்டுமல்ல, இந்த சுத்த பக்தர்கள், இந்த ஆச்சாரியர்கள், இந்த வைஷ்ணவருடைய மகிமைகளை பற்றி படிப்பதாலும் கேட்பதாலும் நினைவில் கொள்வதாலும், அவங்களுடைய தாமரை திருவிழை பூர்வாச்சாரியருடைய தாமரை திருவிழிகளை தியானிப்பதாலும் நாம் எல்லா விதமான ஜடக்கலங்கத்திலிருந்து விடுபடும். இது ஒரு தூய்மை செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது ஒரு சுத்த பக்தரை புகழ்வது பகவான் ரொம்ப ஆனந்தம் அடைவர். பகவான் கிருஷ்ணர் தன்னை புகழ்வதை விட தன் பக்தர்களை புகழ்போது பேரானந்தம் அடைகிறார். அப்போது ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியருடைய மகிமைகளை பற்றி பேசுவதாலும் கேட்பதாலும் நம் ஹிருதயத்துள்ள மாசுகள்லாம் நீங்கப்பட்டு நம் புனிதமடி படிப்படியாக நாம் பக்தியில் முன்னேற்றம். அவங்களுடைய கருணை, அந்த ஆச்சாரியருடைய பூர்வாச்சாரியருடைய கருணை இருந்தால் தானே பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கும். பூர்வாச்சாரியுடைய தாமரை திருவிழிகளை சரண் புகுந்தால் தான் பகவானுடைய தாமரை திருவிழிகளை நான் பற்றி கொள்ள முடியும். யார் ஒருத்தர் பகவானுடைய கருணை விரும்புகிறாங்களோ, யார் ஒருத்தர் பகவானுடைய சரணாகதி செய்து அவருடைய பாதுகாப்பில் இருக்குன்னு விரும்புகிறாங்களோ அவங்க ஆச்சாரியனே அணுகணும். இந்த பூர்வாச்சாரியர்கள் நம்மளை அப்படியே அழகாக கொண்டு போய் பகவானுடைய பாதத்தில் சேர்த்துடுவாங்க. அப்படின்னு ஒரு தெய்வீகமான நபர்கள். அப்போ இவங்களுடைய வைபவங்கள், மகிமைகள், லீலைகளை பற்றி பேசுவதாலும் கேட்பதாலும் பாடுவதாலும் நினைவில் கொள்வதாலும் நாம் உடனடியாக எல்லா ஜட மாசுகள், ஜடக்கலங்கத்திலிருந்தும், பௌதீக ஆசைகள், பௌதீக பற்றுதல் இதெல்லாம் விடுபடும். அவ்வளோ ஒரு தெய்வீகமானம். இப்போ அக்ஷோபிய தீர்த்தர் ரொம்ப அற்புதமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர். இந்த அக்ஷோபிய தீர்த்தர் இவங்களுக்கு பின்னாடி ஏறக்குறைய மாதவேந்திர புரி வரைக்கும், மாதவேந்திர புரி வரைக்கும் இந்த மாதவ சம்பிரதாயம் தான். ஏன்னா நம்ம வந்து பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவம், மாதவேந்திர புரியிலிருந்து தான் கௌடிய வைஷ்ணவம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி மாதவ சம்பிரதாயம் தான். கிருஷ்ண பிரேமம், பகவான் மேல தூய்மையான அன்பு, கிருஷ்ண பிரேமம் மாதவேந்திர புரியிட்டு இருந்து தான் தொடங்குது இந்த சம்பிரதாயம். மாதவ சம்பிரதாயத்திலிருந்து ஒரு கிளையாக கௌடிய வைஷ்ணவம், வங்காள தேசத்தில் தோன்றிய இந்த கௌடிய வைஷ்ணவம் மாதவ சம்பிரதாயத்திலிருந்து ஒரு கிளையாக பிரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி மாதவேந்திர புரிக்கு முன்பு, மாதவேந்திர புரிக்கு பின்பு அப்படி நம்ம பார்க்கலாம். இந்த சம்பிரதாயம் நம்முடைய பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். பிரம்ம மாத்துவா, அதுக்கப்புறம் கௌடிய வைஷ்ணவா. அப்போ மாதவேந்திர புரிக்கு முன்பு, மாதவேந்திர புரிக்கு பின்பு. ஸோ மாதவேந்திர புரிக்கு முன்பாக மாத்துவ வழியில் நம்ம பின்பற்றிட்டு வரோம். அப்போது மாதவாச்சாரியுடைய பிரதான சீடர்களில் அக்ஷோபி தீர்த்தருடைய கடைசி சன்னியாசி சீடரும் மிக உன்னதமான ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரும், மாதவாச்சாரியருக்கு மிக பிரியமான ஒரு சீடரும் ஆவார். கர்நாடகா மாநிலத்தில் ஒரு அற்புதமான இடத்துல இவர் தோன்றினார். யார், அக்ஷோபிய தீர்த்தர். ஒரு பெரிய ராஜவம்சம், கேசவ பாட்டான்னு ஒரு மன்னர், ஒரு சக்கரவர்த்தி. ஸோ கேசவ பாட்டாவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க.
ஒன்னு துந்து ராஜா, துந்து ராஜா என்று அழைக்கூடிய தோந்தோ தோந்தோ ரகுநாதா. அந்த தோந்தோ ரகுநாதா அவர் முதல் பையன், மூத்த பையன் வந்து துந்து ராஜா என்று அழைக்கூடிய தோந்தோ ரகுநாதா. ரெண்டாவது பையன் கோவிந்த பட்டா. அக்ஷோபிய தீர்த்தாவுடைய இயற் பெயர் அவருக்கு வந்து அக்ஷோபிய தீர்த்தாவுக்கு, அக்ஷோபிய தீர்த்தாங்கிறது ஒரு சன்னியாச திருநாமம். தீர்த்தா அப்படிங்கிறது மாதவ சம்பிரதாயத்தில் சன்னியாச திருநாமம். ஒருத்தர் சன்னியாசி எடுத்தவர் தீர்த்தாங்கிற திருநாமம் கொடுப்பாங்க. மாதவாச்சாரியரும் சன்னியாசம் எடுத்தும்போது அவருக்கு பூர்ண பிரஜ்ஞ தீர்த்தான் திருநாமம், அவருடைய சன்னியாச திருநாமம். அவருடைய மாதவாச்சாரியருடைய இயற்பெயர் வாசுதேவர். அவர் சன்னியாசம் எடுத்துட்டதும் பூர்ண பிரஜ்ஞ தீர்த்தான் அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் மாதவாச்சாரியர் என்று அழைக்கப்பட்டார். அதே போல் அக்ஷோபிய தீர்த்தருடைய சன்னியாச திருநாமம், மாதவாச்சாரியர்கிட்ட சன்னியாசம் எடுத்துட்டப்போ அவருக்கு அக்ஷோபிய தீர்த்தன்னு திருநாமம். அது அவர் தான் இந்த உலகத்தில் புகழ் பெற்றார். அதுக்கு முன்பாக அவர் பெற்றோரிட்ட பெயர் அவருக்கு கோவிந்த பட்டா. கோவிந்த பட்டா ஒரு பெரிய பெரிய ராஜகுலத்தில் பிறந்தவர், ராஜவம்சத்தில். அவர் சின்ன வயதிலேயே குருகுலத்தில் படிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டாங்க. எப்பவுமே வேத காலத்தில் என்ன ஒரு வழக்கம் இருக்குது, இப்போ நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அங்கே குருகுலத்தில் அனுப்புவாங்க. அதுதான் நம்முடைய பாரத கலாச்சாரம். நம்முடைய பாரத கலாச்சாரம் குருகுலம் வேத கல்வியை படிக்கிறது தான். அப்போது கோவிந்த பட்டர் குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கே குருவுக்கு உடைய கீழேருந்து அவருக்கு சாஸ்திரமெல்லாம் படிச்சுக்கிறார். கோவிந்த பட்டர் சிறு வயதிலிருந்தே, பால்ய பிராயத்திலிருந்தே சாஸ்திரங்களை விசாரம் செய்வது, பற்பல சாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்வது, அது படிப்பது, திரும்ப திரும்ப அதை நினைவில் கொள்வது, இதுவே ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தார். குருகுலத்தில் வெகு சீக்கிரமாக ஒரு புத்திசாலி மாணவராக திகழ்கிறார். குறுகிய காலத்தில் எல்லாத்தையும் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கிறார். ரொம்ப கூர்மையான புத்தி, எது சொன்னாலும் உடனே கிரகிச்சுக்கூடியார். அவ்வளோ ஒரு தேஜஸ் இந்த குழந்தை, இந்த பாலகன், சிறுவனுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் ஆத்மீய விஷயங்களை விசாரம் செய்கிறது. ஆத்மீக பாதையில் ஆத்மீக விஷயங்களை விசாரம் செய்வதிலும், அதுக்குண்ட தத்துவ அர்த்தங்களை ஆராய்வதிலும் மிக ஆர்வம். அதில் தான் கூடுமான நேரமும் செலவு பண்ணுறார். எப்பவுமே அதுலேயே இருக்கார். சாஸ்திரங்களை படிப்பது, அதை ஆராய்வது, அதை கலந்தாலோசிப்பது, இப்படி முழுக்க முழுக்க சாஸ்திர விசாரத்திலே இருக்கார் கோவிந்த பட்டர். குருகுலத்துக்கு போனவர் வீட்டுக்கு திரும்புறதுக்கே விருப்பம் உள்ளவர். திரும்பி வீட்டில் போய் குருகுல கல்வி முடிஞ்சவுடனே இல்லற வாழ்க்கையில் போய் மனைவியை ஏற்றுக்கிட்டு ராஜாங்கத்தை பார்த்துக்கிறது, புலன்பு அனுபவிக்கிறது, இந்த மாதிரி எதுலேயும் பற்றுதலே கிடையாது. துளி கூட ஒரு பௌதிக பற்றுதலே கிடையாது. பௌதிக விஷயங்களில் பற்றுதல் கொள்ளாமல் பாராளுவது, அரசியல் விவகாரங்கள் செய்வது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது, இந்த மாதிரி இக உலக விஷயங்கள்லேருந்து எப்பவுமே விலகியே இருக்கார். கூடுமானவருக்கு சாஸ்திர விசாரம் செய்வது, தத்துவார்த்தங்களை ஆராய்ச்சி செய்வது, இதிலேயே நேரம் செலவழிக்கிறார். அதனால் குருகுல கல்வி முடித்தவுடனே அவருக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. அங்கே குருகுலத்திலே தங்கிடுறார். குருகுலத்திலே தங்கி திரும்பவும் கூடுதலான நேரங்களில் சாஸ்திர விசாரத்தில் ஈடுபடுறார். இப்போ இவங்க ஆதி காலத்திலேருந்தே இவங்க அத்வைத கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க. ஆதிசங்கரர் அள்ளிய அத்வைதவாதம் அத்வைத தத்துவத்தை பின்பற்றக்கூடிய இவங்க வழியில் வரக்கூடியவங்க. ஸோ இவங்க அக்ஷோபி தீர்த்தரும் அத்வைத கொள்கையில் பற்றுடையவராகவும் அது குறித்து விசாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அப்போ இவருடைய அப்பா கேசவ பட்டர் எப்படியாவது தன் மகனை அழைச்சிட்டு வந்துடணும், இவர் குருகுலத்திலே இருக்கான், ஒருவேளை ஒரு சன்னியாசியாக போயிடுவானோ, இவருக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் ஆர்வம் இல்லை, நாடை ஆளணும், அரசியல் விவகாரங்களில் ஈடுபடணும், கணவன் மனைவி மனைவியை எடுத்துக்கிட்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்கிட்டு மற்றவங்க மாதிரி சராசரி மனிதனாக வாழணுங்கிற ஆர்வம் அவருக்கு அல்ல. அப்போது ஒரு நாள் கேசவ பட்டர் வந்து கோவிந்த பட்டர் தன் மகன் இடத்துல பேசுகிறார், நீ இப்படியே ஆசிரமத்திலே இருந்தே நீ என்ன சன்னியாசியாக போக போறியா? சன்னியாசியமாக போகிறது நம்மளுடைய பரம்பரையில் கிடையாது. நம் ராஜவம்சம் அரசியல் விவகாரங்கள் ஈடுபடுவதும் மக்களை பாதுகாப்பதுமே நம்முடைய தர்மம். சன்னியாசம் ஏற்றுக்கொள்வது நம்ம தர்மம் அல்ல அப்படின்னு எதுவெல்லாம் சொல்லி எப்படியாவது கோவிந்த பட்டரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு ரொம்ப முயற்சி, பெரும் பிராயத்தம், பயங்கரமான முயற்சி செய்கிறார். யார்? கேசவ பட்டர். ஆனால் அக்ஷோப தீர்த்தரோ சாரி, அப்போ அவர் கோவிந்த பட்டர். கோவிந்த பட்டருக்கோ எதுலேயுமே ஆர்வம் கிடையாது. திரும்பவும் பௌதிக வாழ்க்கையில் பௌதிக காரியங்கள் ஈடுபடுறதில் அவருக்கு துளி கூட பற்றுதல் கிடையாது. இவர் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு வந்து அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடுறது, இல்லற வாழ்க்கையில் போகிறது துளி கூட ஆர்வம் இல்லை, நான் ஆசிரமத்திலே இருக்க விரும்புகிறேன், நீங்கள் போங்க அப்படிங்கிறார். ஆனாலும் அப்பாவும் விடாமல், கேசவ பட்டரும் விடாமல் எப்படியாவது அவரை சம்மதித்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு அவரை சமாதானம் படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றார். அப்படி வீட்டில் வந்தாலும் அவர் எப்போவுமே தன்னுடைய அறையில் அமர்ந்துக்கிட்டு சாஸ்திரங்களை விசாரம் செய்கிறதே அதிகமாக ஈடுபடுவார். அரசியல் வாரத்தில் ஈடுபட துளி கூட அவருக்கு ஆர்வம் கிடையாது. ஸோ இப்படியே போனால் இவருக்கு வந்து ஒரு சன்னியாசமாக போயிடுவாருன்னு சொல்லி அவங்க அப்பா அவருக்கு திருமண ஏற்பாடு செய்ய முயற்சி பண்ணுறார். எப்படியா தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கணும். அப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இவருக்கு திருமணம் செய்து வைத்து இவர் இல்லற வாழ்க்கையில் புகுத்தணும்னு நினைக்கிறாங்க தன் பெற்றோர்கள் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் வீட்டை விட்டு வெளியேறிடுறார். யார்?
கோவிந்த பட்டர் வீட்டை விட்டு வெளியேறி பற்பல சேத்திரங்களுக்கு தீர்த்தாடனம் செய்து பற்பல விசாரங்கள் சாஸ்திர விசாரங்களில் ஈடுபடுறதுல கூடுதலான நேரத்தை செலவழிக்கிறார். ஸோ கோவிந்த பட்டருடைய இந்த சாஸ்திர விசாரமும் அவருடைய அந்த ஆத்மீக பாதையும் அவருடைய தந்தையான கேசவ பட்டருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. என்ன முயற்சி பண்ணியும் தன் மகனை இல்லற வாழ்க்கையில் பௌதிக வாழ்க்கையில் சிக்க வைக்க முடியல. இறுதியாக அவருடைய அவர் இந்த உடலை விட்டு இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய சமயத்தில் மரண படுக்கையில் இருக்கும்போது கேசவ பட்டர் தன்னுடைய இன்னொரு மகனான அந்த துந்துராஜா துந்துராஜா என்று அழைக்கூடிய தோந்தா ரகுநாதா அவர் அழைத்தார். அவர் அழைத்து நீயாவது என்னுடைய மகனாக இருக்க நீ வந்து என்னுடைய ராஜ்யத்தை நீ தான் பார்த்துக்கணும், என் ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணு, அரசியல் விவகாரம் பண்ணு, நீ கல்யாணம் பண்ணி இல்லற வாழ்க்கையில் இரு, அவனை எப்படியாவது உன் சகோதரனை எப்படியாவது நீ பார்த்துக்க, ஏன்னா அவன் துறவர வாழ்க்கைன்னு போயிட்டான், அதனால் நீ அவனை ஒரு அவனை ஒரு கண்ணு பார்த்துக்க, அவன் மேலே உன்னுடைய சிந்தனை இருக்கட்டும்னு இந்த மகன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு கேசவ பட்டர் உடலை விட்டுறாரு. தந்தை மறைந்ததுக்கப்புறம் திரும்பியும் பற்பல சேத்தாடனம் போனவர் ராஜ்யத்துக்கு திரும்ப வந்தார். தன் சகோதரன் ராஜ்யத்தை ஆளட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியனை தேடி, தனக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும், தான் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா ஒரு ஆச்சாரியனோடு ஆச்சாரியனுடைய கருணை இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கை எப்படி முன்னேற்றம் அடைய முடியும்? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நாம் பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கணும், பகவானுடைய கருணையை பெறணும்னா ஒரு ஆச்சாரியனுடைய பாதுகாப்பில் அவருடைய கருணையில் இருக்கணும். யார் ஒருத்தருக்கு ஆச்சாரியனுடைய பாதுகாப்பும் கருணையும் இருக்கோ அவருக்கு ஏற்கனவே பகவானுடைய பாதுகாப்பும் கருணையும் கிடைத்த மாதிரி தான், அதில் எந்த துளி கூட சந்தேகம் வேண்டாம். நமக்கு ஆன்மீக குருவானவர் பகவானுடைய பிரதிநிதியாக இருந்து நமக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கார். அப்போ அவருடைய அடைக்கலத்தில் இருப்பதும் அவருடைய கருணையை பெறுவதும் பகவானுடைய அடைக்கலத்தில் இருப்பதும் கருணையை பெறுவதில் வேறானது அல்ல. ஸோ அப்போது இந்த கேசவ பட்டர் தனக்கு ஒரு ஆச்சாரியர் வேணும்னு ரொம்ப ஆர்வமாக தேடிட்டுருக்கார். அப்போ அந்த சமயத்தில் இவங்களுடைய அந்த நகரத்துக்கு பத்மநாம தீர்த்தர், நம்ம மத்வாச்சாரியுடைய பிரதான சீடர்னு சொன்னோம் இல்லையா, பத்மநாம தீர்த்தர் அவர் அந்த ராஜ்யத்துக்கு விஜயம் பண்ணார். அப்போது இந்த துந்து ராஜாவும் அவரை தன்னுடைய அரண்மனைக்கு வரவேற்று அவருக்கு, ஏன்னா ஒரு சன்னியாசி ஒரு சாது இல்லையா, அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்து, அப்போ அந்த நேரத்தில் கேசவ பட்டர் அங்கே இருந்தார். அப்போ அவருக்கு பத்மநாப தீர்த்தருடைய சங்கம் கிடைச்சிது, அவர்கிட்டருந்து மாத்வாசியுடைய மகிமைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். பத்மநாப தீர்த்தர் அவ்வளோ ஒரு தேஜஸ், ஒரு சன்னியாசி அவ்வளோ தேஜஸ், அவரை பார்த்தோன்னே என்னை உங்கள் சீடராக ஏற்றுக்கங்க, எனக்கும் ஆத்மீக விஷயங்களை கற்றுக் கொடுங்கன்னு அவர் அவருடைய தாமரை திருவடிகளை சரணடைகிறார் கேசவ பட்டர், சாரி கோவிந்த பட்டர். அப்போ பத்மநாப தீர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை சீடனை ஏற்றுக்கிறத விட நீங்கள் என்னுடைய ஆச்சாரியனை வந்து பாருங்கள், என்னுடைய ஆச்சாரியுடைய திருவடிகளை சரணடைந்தால் அவர் உங்களுக்கு அவருடைய கருணையை வழங்குவார், அவருடைய கருணையே பிரதானமானது அப்படின்னு ரொம்ப கருணையோடு பணிவோடு பத்மநாப தீர்த்தர் இந்த கோவிந்த பட்டரை மாதுவாச்சாரியிட்ட அழைச்சிட்டு வர்றார். மாதுவாச்சாரியர் அவர் அவ்வளோ தேஜஸ், அவ்வளோ பெரிய ஆச்சாரியர். ஸோ மாதுவாச்சாரியுடைய ஆசிரமத்தில் வந்தோடனே அவரை பார்த்த உடனே அப்படி ஒரு தண்டம் கீழே போனால் தண்டம் நிட்டு நமஸ்கரிக்கிறார், மாதுவாச்சாரியுடைய தாமரை திருவடியில் விழுந்து பிரார்த்திக்கிறார். மாதுவாச்சாரியரும் அப்படியே அந்த கோவிந்த பட்டர் அப்படியே தூக்கி தன்னுடைய தோளோடு அவரை எடுத்து மார்போடு அரவணைச்சிக்கிறார், அரவணைச்சு தன்னுடைய கருணையை அவருக்கு வழங்குற. இந்த சிறு வயதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 20-22 வயசு தான் இருக்கும், இந்த சிறு வயதிலேயே அவனுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குது ஆன்மீக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணணும். ஸோ அதனால் நான் உன்ன என்னோடய சீடனை ஏற்றுக்கிறேன், உனக்கு பௌதிக வாழ்க்கையில் துடிகூட பற்றுதில்லை, பௌதிகத்தில் எந்த ஒரு ஆர்வம் இல்லை, நீ எப்போவுமே சாஸ்திரங்களே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் உனக்கு சன்னியாசம் வழிக்கு என்னுடைய சீடர்களையும் உன்னை பிரதானமான சீடராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மாத்வாச்சாரியன் ஒரு நல்ல அற்புதமான ஒரு மங்களகரமான தினத்தில் கோவிந்த பட்டருக்கு அக்ஷோப்பிய தீர்த்தங்கிற திருநாமம் கொடுத்து தன்னுடைய சீடராக ஏற்றுக்கிறார். ஏற்றுட்டு அவருக்கு இந்த துவைத தத்துவம், அவர் அத்வைத தத்துவத்தை பின்பற்றிட்டு இருந்தார். மாத்வாச்சாரியுடைய கருணையை பெற்ற உடனே, மாத்வாச்சாரியுடைய தாமரை திருவடிகளை சரணடைந்து அவருடைய கருணையை பெற்ற உடனே அவர் துவைத தத்துவத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். இப்படி எப்பொழுதும் மாதாச்சாரியுடைய பாதுகாப்பில் இருந்து அவருடைய கருணையை பெற்று அவருடைய தாமரை திருவடிகளை சேவித்து ஆச்சாரியனுடைய சேவையை பிரதானம் அவருக்கு கைங்கரியம் செய்து அவர்கிட்ட சாஸ்திரங்களை ரொம்ப பணிவாக கற்றுக்கிறேன், ரொம்ப பணிவு, ஒரு பணிவுனாலும் எளிமையினாலும் அடக்கத்தினாலும் அந்த அக்ஷோபிய தீர்த்தரானவர் மாத்வாச்சாரியுடைய கருணையை பெற்றார். ஸோ இப்படி மாத்வாச்சாரியுடைய மடத்தில் அவருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சீடர் ஆயிடுறாரு அக்ஷோபிய தீர்த்தர். ஒரு சமயம் தன்னுடைய சீடர்களோடு மாத்வாச்சாரியர் சமுத்திரத்தில் குளிக்கிறதுக்காக போகிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு லீலை. அக்ஷோபிய தீர்த்தருடைய குரு பக்தி, எந்தளவுக்கு குரு மேலே பக்தியாக இருக்கார், எந்தளவுக்கு வைராகியமாக இருக்கார், எந்தளவுக்கு ஒரு உறுதியான ஒரு சன்னியாசி, எந்தளவுக்கு ஒரு உத்தமமான ஒரு பக்தர், ஒரு ஆச்சாரியன் இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னு மாத்வாச்சாரியர் விரும்பினார். அப்போ அவர் சமுத்திர ஸ்நானம், சமுத்திரத்தில் போய் குளிக்கிறதுக்காக
தன்னுடைய சீடர்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறார். அன்னைக்கு பயங்கரமான இடி மின்னல் கூடிய புயல் காற்று, பயங்கரமான புயல், அப்படி கடல் அலை யானை மாதிரி, யானையை போட்டால் கூட அது பந்து மாதிரி உருண்டு ஓடிடும், அந்த மாதிரி ஆக்ரோஷமாக இருக்குது, பயங்கரமான ஆக்ரோஷமான கடல் அலை. இதை பார்த்தோன்னே மற்ற சன்னியாசி சீடர்கள்லாம் பயந்துக்கிறாங்க, எப்படி இந்த அலையில் போய் குளிக்கிறது நம்ம, ஆச்சாரியர் கூப்பிட்றாரு வேற, நமக்கு எப்படா போகிறதுன்னு அவங்களாம் கொஞ்சம் தயங்குறாங்க. அப்போது மாதவாச்சாரி அக்ஷோபியர் கூப்பிட்டார், வா நம்ம சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணலான்னு. ஆச்சாரியன் கூப்பிட்டவுடனே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, நான் உயிருக்கு ஆபத்து வருமோ, சமுத்திரத்தில் அலையில் போய் நம்ம மாட்டிக்குவோமோ, நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் எதுவுமே நினைக்காம ஆச்சாரியன் கூப்பிட்டாரு, அவர் தைரியமாக போயிட்டார். அவ்வளோ ஒரு நம்பிக்கை, விசுவாசம் குரு மேலே, அவ்வளோ ஒரு விசுவாசம், அவ்வளோ ஒரு பக்தி, குரு பக்தி. ஆச்சாரியன் கூப்பிட்றாரு ஸ்நானத்துக்கு, அது எவ்வளோ பெரிய சுனாமி மாதிரி ஒரு பேரடையாக இருந்தாலும் ஆச்சாரியனுடைய கருணை இருந்தால், அவர் விரும்பினா இந்த உடல் ஆத்மா உயிர் எல்லாமே ஆச்சாரியனுக்கு சொந்தமானது, இந்த உடலும் ஆத்மாவும் ஆச்சாரியனுடைய சேவைக்காக, அவருடைய தாமரை திருவடிக்காக, அவர் விரும்பினார்னா அவர் என்னை காப்பாற்றணும் நினச்சா காப்பாற்றணும், அவர் விரும்பினா அவர் என்ன என்ன நினைக்கிறாரோ அதுபடி நடக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சமுத்திரத்தில் குதிச்சிட்டார். நம்ம செய்வோமா அது மாதிரி ஆச்சாரியனுக்காக கிணத்துல குதினா குதிச்சிருவோமா? இது இவ்வளோதான் நம்மளுடைய பக்தியெல்லாம், நம்மளுடைய குரு பக்தி. அப்படின்னா குரு தேடி தேடி வந்து தீட்சை கொடுக்குறார், ரொம்ப குரு மகராஜ் குருதேவர் ரொம்ப கருணையோடு இருக்கார், அவர் தேடி போய் நம்மள மாதிரி கட்டுண்ட ஜீவாத்மாக்களை பௌதிக துன்பத்திலிருந்து விடுவித்து நமக்கு ஹரிநாமத்தை கொடுக்குறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நமக்கு அதோட வேல்யூ, குருவோடைய மதிப்பு, பக்தியினுடைய மதிப்பு இது தெரியல, நம்ம அந்தளவுக்கு தான் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இவங்களுடைய லீலைகளை பற்றி படிக்கும்போது எவ்வளோ முக்கியம் குரு மேலே உள்ள விசுவாசமும் பக்தியும் நம்பிக்கையும். குரு சொன்னார்னு சொல்லி சமுத்திரத்தில் போய் குதிச்சிட்டார், பேரலை அப்படி சுனாமி மாதிரி பேரலை வீசுது, பயங்கரமான ஒரு அலையும் ஆக்ரோஷமாக வந்து அடிக்குது, பட்டார் பட்டார் ஆக்ரோஷமாக வருது. கொஞ்சம் கூட யோசிக்க போய் குதிச்சிட்டார். மாதவாச்சாரியுடைய கருணையினால் அவர் அந்த சமுத்திரத்தில் குதித்த அடுத்த நிமிஷமே மாதவாச்சாரியர் அந்த சமுத்திரத்தை நிசப்தம் பண்ணிட்டார். தன்னுடைய அதி அற்புத சக்தியால் அந்த சமுத்திரமே அப்படியே அமைதியாயிடுச்சு. அந்த அசோக தீர்த்தர் அப்படியே வெளியே வர்றார். மாதவர் அப்படியே அவர் கட்டி தழுவி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அந்த மாதிரி ஒரு விசுவாசமான சீடர் யார்? அக்ஷோபிய தீர்த்தர். அவ்வளோ ஒரு குரு பக்தி, நம்பிக்கை, விசுவாசம், மிகச்சிறந்த ஒரு மாதவாச்சாரியருக்கு மிக நெருக்கமான ஒரு சீடராக திகழ்ந்தார் அக்ஷோபிய தீர்த்தர். அவருடைய எழுத்துக்களில், அவர் பெரிய எழுத்துக்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் பண்ணலை, ஆனால் மாதவாச்சாரியுடைய ஆசீர்வாதத்துக்கு அப்புறம், அவருடைய கருணையை பெற்றதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமான ஒரு எழுத்து அவருடைய புஸ்தகம், மாத்வ தத்துவ சார சங்காரா, மாத்வ தத்துவ சார சங்கிரகா அப்படின்னு ஒரு சாஸ்திரம் கொடுத்தார். அதில் இந்த துவைத தத்துவம், பகவானுடைய பகவானுக்கும் ஜீவனுக்குள்ள தனித்தன்மையை வலுவாக நிலைநாட்டக்கூடியது, மாத்வாச்சாரிய போதனைகளை வைத்து, மாத்வாச்சாரியர் அருளிய துவைத தத்துவங்களை வைத்து கொண்டு ரொம்ப அற்புதமாக பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுள்ள பேதத்தையும், பரமாத்மாவின் அதி அற்புத உன்னதமான நிலையும், ஜீவன் எப்படி அவரை சார்ந்திருக்காருங்கிறதையும் ரொம்ப அழகாக அந்த சாஸ்திரத்தில் வர்ணிக்கிறார் அக்ஷோபிய தீர்த்தர். ஸோ அக்ஷோபிய தீர்த்தர் ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சாரியர். மாத்வாச்சாரியர் அவருடைய ஒரு இஷ்ட மூர்த்தியில் ஒன்று அஜ விட்டல்னு ஒரு விக்கிரகம், அப்படி பாண்டருங்கர் விட்டல் தேவ் இப்படி இடுப்பில் கை வச்சுருப்பார், ஒரு பக்கம் ஸ்ரீதேவி இன்னொரு பூதேவி. அந்த அஜ விட்டல் விக்கிரகத்தை அக்ஷோபிய தீர்த்தர் அருளி அதை அந்த மூர்த்தியை அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறதுக்கு அவரை ஈடுபடுத்தினார். அவருக்கு அந்த விக்கிரகத்தை அருளி அந்த விக்கிரகத்தை வழிபடுமாறு ஒரு அன்பு கட்டளையிட்டார் மாதவாச்சாரியர். ஆச்சாரியின் கையில் பெற்ற அந்த அற்புதமான விக்கிரகம், அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி, காது வரை நின்று அவ்வளோ ஜொலிக்கும், அவ்வளோ அவர் பயங்கரமான தேஜஸ் அந்த விக்கிரகம். அஜோ விட்டல் ஸ்ரீதேவி பூதேவி, அந்த அற்புதமான விக்கிரகம் இன்று நம்ம போனால் அந்த மடங்களில் பார்க்கலாம். உடுப்பியை சுற்றி 8 மடங்கள் இருக்குது, அதில் இன்றைக்கும் அவங்க ஓரொரு ஆச்சாரியர் வழிபட்ட விக்கிரகங்கள் அந்த மடம் இன்றைக்கும் நம்ம போனால் சேவிக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் ஒரு கற்பனையோ கதையோ சும்மா யாரோ சொல்லிட்டாங்களே, அனைத்து உண்மை சத்தியம் நடந்தது. இதுக்கு உண்டான சாட்சிகள் எல்லாம் புராணங்களையும் இதிகாசங்களையும் அனைத்து ஆதாரங்கள் இருக்குது கல்வெட்டுகள் எல்லாம். அது மட்டும் இல்லை, கண் கூட அந்த விக்கிரகங்களையும் பார்க்கலாம், அந்த மடங்களை அந்த மடத்தை பின்பற்றக்கூடிய அந்த மட அதிபதிகளுடைய அந்த ஃபாலோவர்ஸ் அந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடியவங்க எல்லாம் இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி அந்த அஜவிட்டல் விக்கிரகத்தை வந்து வர்ஷி பண்ணிட்டு இருந்தார் அக்ஷோபி தீர்த்தர். அக்ஷோபி தீர்த்தர் சந்நியாச சீடர்கள், நிறைய சீடர்கள் அவருக்கு இருந்தாங்க, அதில் பற்பல சீடர்களை ஜெயதீர்த்தர் ஒரு பிரதானமான சீடர்.
நம்ம பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயத்தில் பிரதானமான முக்கியமான ஆச்சாரியர்களில் நம்ம ஒன்பதாவதாக அக்ஷோப தீர்த்தரை பற்றி பேசுகிறோம். ஜெயதீர்த்தர் வந்து பத்தாவது ஆச்சாரியர். அவருடைய லீலைகளை நாளைக்கு நம்ம இன்னும் விவரமாக பார்க்கலாம். இன்னும் ரொம்ப அற்புதமானது ஜெயதீர்த்தருடைய லீலைகள், வைபவங்கள் மகிழ் ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஸோ அதுக்கு முன்னாடி அக்ஷோப தீர்த்தரதே இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஜெயதீர்த்தருடைய பிரதானமான சீடர் கூட அவர்கிட்ட அவருக்காக நிறைய நேரங்களை செலவழித்து ஒவ்வொரு மூச்சுக்காற்றையும் ஜெயதீர்த்தருக்காக செலவழித்து அவர் மிகப்பெரிய ஆச்சாரியரை உருவாக்கினார். தன்னுடைய நேரம், சிந்தனை, புத்தி அனைத்தையும் ஜெயதீர்த்தருக்காக அர்ப்பணித்து அவரை தனக்கு அப்புறம் இந்த மாத்துவ சம்பிரதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆச்சாரியரை உருவாக்கினார். எப்படி மாதுவாச்சாரியர் ஒரு சந்திரன் போல, பௌர்ணமி சந்திரன் போல இருந்தாரோ, அதே போல் இன்னொரு பௌர்ணமி, ரெண்டாவது பௌர்ணமி சந்திரனாக ஜெயதீர்த்தரை உருவாக்கினார் அக்ஷோபிய தீர்த்தர். அக்ஷோப தீர்த்தருடைய கருணையினால் ஜெயதீர்த்தர் ஒரு மிகச்சிறிய பண்டி, மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய பண்டிதராகவும் ஆச்சாரியராகவும் திகழ்ந்தார். அக்ஷோப தீர்த்தருடைய லீலைகளை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான லீலை, அற்புதமான நிகழ்வு. ஏன்னா மாதுவாச்சாரியருடைய காலத்தில் அவர் தோன்றியதே இந்த அத்வைத தத்துவங்களை வந்து முறியடிக்கிறதான். அத்வைத தத்துவ அத்வைத கொள்கைகளை உண்டு இல்லைனாக்குறதுக்காக தான், அதை தொலைத்து வேறறுப்பதற்காகவே மாதுவாச்சாரியர் இந்த பூமியில் திருவாவதாரம் பண்ணார். அனைத்தும் ஒன்று தான், அத்வைதம், ரெண்டு கிடையாது, எல்லாம் ஒன்று, எல்லாம் பிரம்மத்திலிருந்து வருது, எல்லாம் பிரம்மத்தில் போய் முடியுது, நானும் அந்த பிரம்மம் ஒன்று அப்படிங்கிறது அத்வைத தத்துவம். அந்த அத்வைத தத்துவத்தை வந்து மிக வலுவாக பிரச்சாரம் செய்து முறியடித்தார் மாதுவாச்சாரியர். மீதி உள்ள சீடர்கள், தன்னுடைய பிரதான சீடர்களையும் அதே அவ்வழியிலேயே மாதுவாச்சாரியர் தன்னுடைய வழியை பின்பற்றி இவங்களும் வந்து அத்வைத கொள்கையை ஒன்றுமே இல்லாமல் செய்யணும், அத்வைதங்கிறதே இல்லை, இந்த தத்துவவாதம் நம்முடைய அந்த துவைதவாதத்துக்கு முன்னாடி அத்வைதம் பொடிப்படி ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வலுவாக தன்னுடைய சீடர்களை பயிற்சி கொடுத்து உருவாக்கினார் மாதுவாச்சாரியர். அந்த அக்ஷோப தீர்த்தர் காலத்தில் ஒரு கொடிகட்டி பறந்த அத்வைதி வித்யாரண்யா, வித்யாரண்யான்னு ஒரு அத்வைதி, மிகவும் கொடிகட்டி பறந்த ஒரு மாயாவாத சன்னியாசியும் அத்வைதியும். அப்போது அக்ஷோப தீர்த்தருக்கும் அவருக்கும் ஒரு தர்க்கம் ஏற்பட்டது, இந்த இது தத்துவ ரீதியான ஒரு தர்க்கம். ஸோ வித்யாரண்யா மாயாவாதத்தையே உயர்த்தி பேசக்கூடியவர், மாயா அத்வைத தத்துவத்தையே நிலைநாட்டக்கூடியவர் வித்யாரண்யா, அதை முறியடிக்கக்கூடிய துவைத தத்துவத்தையே பிரசன்ட் பண்ணுறவர் அக்ஷோபிய பட்டர். ஸோ அக்ஷோபிய பட்டா துவைதத்தை ஸ்தாபனம் செய்யணும், இவர் அத்வைதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லணும். இப்போ ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஒரு இந்த தத்துவார்த்தமான ஒரு டிபேட், ஒரு போட்டி வந்து, அப்போ அதை வந்து நடுவர்கள் நிறைய வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் முன்னிலையில், ஒரு பக்கம் அத்வைதிகள் இன்னொரு பக்கம் வைஷ்ணவர்கள், இவங்க தலைமையில் இவங்களுடைய முன்னிலையில் இந்த வாதம் நடக்குது, வாதம் பிரதிவாதம்லாம் நடக்குது. அப்போ இதுக்கு பிரதானமான ஆச்சாரியரான அந்த சமயத்தில் இருந்த வேதாந்த தேசிகர், ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர் வந்து நடுநிலை வகிக்கிறார். ஸோ வேதாந்த தேசிகருடைய முன்னிலையில் துவைதமே சிறந்ததுன்னு சொல்லி பேசக்கூடிய அக்ஷோப தீர்த்தரும், அத்வைதமே சிறந்தது என்று பேசக்கூடிய அந்த வித்யாரண்யாவும் தர்க்கம் செய்கிறாங்க. வேதாந்த தேசிகரும் அதுக்கு நடுவராக இருந்து யாருடைய தர்க்கம் சிறந்ததுன்னு இப்போ உறுதிப்படுத்த போகிறார். ஸோ அந்த சமயத்தில் அத்வைதிகள் சொல்லக்கூடிய தத்துவம் தத்துவம் அசி, வேதாந்த சூத்திரத்தினுடைய தத்துவம் அசி, நானும் அது ஒன்று, நான் தான் அது. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அதுக்கு, நானும் பிரம்மம் ஒன்று, நான் தான் அந்த பிரம்மம், நான் வேறு, அந்த பிரம்மம் வேறு இல்லை, இதுதான் மாயாவாதம். மாயாவாதிகள் அத்வைதிகள் என்ன சொல்கிறாங்க, கடவுளுக்கு ரூபம் கிடையாது, அவர் ஒரு பிரம்மம், அவர் இங்கே வரும்போது நம்மள மாதிரி ரூபம் எடுத்துக்கிறார். அப்போ அவங்களுடைய கருத்து என்னென்னா, பகவான் கிருஷ்ணர் ராமர்லாம் மனித ரூபத்தில் வந்தாங்க, அவங்க அந்த லீலையை முடிச்சோன்னே பிரம்மம் ஆயிட்டாங்க, இதுதான் அவங்களுடைய மாயாவாத தத்துவம், அதனால தான் அது உண்மை இல்லாத தத்துவம். மாயாவாதம் அசசாஸ்திரம், அது உண்மை இல்லாத தத்துவம், உண்மை அல்லாத தத்துவம். அப்போது இந்த வித்யாரண்யா சொல்கிறாரு, அதுதான் பிரம்மம், அந்த பிரம்மம் தான் நான், நான் தான் அந்த பிரம்மம், த தத்துவம் அசி, நானும் அது ஒன்று, நான் தான் அது, இதுதான் அவங்களுடைய தத்துவம். யார் இது? மாயாவாதிகள். ஸோ இந்த தத்துவத்தை தங்களுடைய துவைத தத்துவம் மூலமாக ரொம்ப அழகாக முறியடிக்கிறாரு அக்ஷோப தீர்த்தர். அந்த பிரம்மம் நாம் பிரம்மத்திலிருந்து நாம் வந்தாலும் நான் அந்த பிரம்மம் நம்ம ஒன்றும் அல்ல, அது பரபிரம்மம், அந்த பரபிரம்மம் இந்த ஜீவபிரம்மம், இந்த ஜீவாத்மம் பரமாத்மம் குணங்களால் ஒன்றி இருக்கலாம், ஆனால் தன்மையில் அளவில் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு தன்னுடைய அற்புதமான ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டு, மாத்வாச்சாருடைய போதனைகளை எடுத்துக்கொண்டு ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறாரு அக்ஷோப தீர்த்தர். அப்போ அக்ஷோப தீர்த்தர் சொன்ன மேற்கோள் காட்டிய ஸ்லோகங்கள், அதில் இதிகாச புராணங்கள் இதெல்லாம் எடுத்து ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணார் வேதாந்த தேசிகர் முன்னிலை.
வேதாந்த தேசிகர் ரெண்டையும் ஒப்பிட்டு அந்த துவைதமே சிறந்தது, அக்ஷோபியத்தினுடைய அந்த தத்துவங்கள் அவருடைய அந்த அது அது பிரசன்ட் பண்ண வே அது அதை வந்து அதை வந்து சபையில் சொன்ன விதமாகட்டும் அதுக்கான மேற்கோள் காமிச்சதாகட்டும் ரொம்ப அழகாக தெல்ல தெளிவாக ஜீவனும் பிரம்மனும் அந்த ஜீவனும் ஜீவாத்மா அந்த குட்டி பிரம்மும் பரபிரமும் என்றும் ஒன்றாயிட முடியாது, பிரம்மம் வேறு பரபிரம்மம் வேறு, குணங்களால் ரெண்டும் ஒன்றாயிருக்கலாமே தவிர தன்மையிலும் அளவிலும் வித்தியாசப்பட்டது, ஒருபோதும் பிரம்மும் இந்த ரெண்டு பிரம்மும் ஒன்றாயிட முடியாது, ஜீவனாகிய இந்த பிரம்மம் இந்த உடலை விட்ட உடனே தனித்து தான் இருக்குமே தவிர பிரம்மத்தோடு ஒன்றாவது என்பதுக்கு பேச்சுக்கே யாரும் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகாக தன்னுடைய அற்புதமான ஸ்லோகங்கள் மூலமாக ஸ்தாபனம் செய்தார் அக்ஷோபதீர்த்தர். இப்படி அந்த தர்க்கத்தில் அத்வைதத்தை பொடிப்படியாக ஒடிச்சு தள்ளிட்டார். இந்த வித்யாரம்பா தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டார், அக்ஷோபி தீர்த்தத்தை ஜெயிக்க முடியல. அப்போது மாயாவாதம் அந்த அத்வைதமானது அக்ஷோபி தீர்த்தருடைய காலத்தில் மாத்வாச்சருடைய துவைதத்தை வந்து மிக வலுவாக மிக ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அது தத்துவவாதி, இவங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு பௌத்தவாதிகளோ சூன்யவாதியோ அருவவாதியோ மாயாவாதியோ எப்பேற்பட்ட நாத்திகர்கள் சூன்யவாதிகள் மாயாவாதிகள் அருவவாதிகள் இவங்க யாருமே வைதத்துக்கு முன்னாடி எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய கர்வம் அவங்களுடைய பாண்டித்யம்லாம் அடித்து தூள் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு தத்துவமும் வந்து வைதத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. எப்படி மிக அற்புதமான ஆச்சாரியர் வேதாந்த தேசியராலே கொண்டாடப்பட்ட ஒரு ஆச்சாரியர் அக்ஷோபிய தீர்த்தர். இது மிக அற்புதமான ஒரு லீலை, மிக உன்னதமான இந்த பகவானுடைய தனித்தன்மையும் பகவானுக்கும் ஜீவனுக்குள்ள வேறுபாட்டையும் அதிகாரப்பூர்வமாக அழுத்தம் திருத்தமாக வந்து ஸ்தாபனம் செய்த ஒரு ஆச்சாரியர் தான் அக்ஷோபிய தீர்த்தர். ஸோ இப்படி அக்ஷோபி தீர்த்தா ரொம்ப அற்புதமாக விஜயம் செய்கிறார். எப்படி மாத்வாச்சாரியர் பற்பல க்ஷேத்திரங்களில் பற்பல நாடுகளில் விஜயம் செய்து மாத்வாச்சாரிய துவைதத்தை ஸ்தாபனம் செய்தாரோ அதுபோல் அக்ஷோபி தீர்த்தரும் நிறைய புஸ்தகங்களுக்கு கமெண்ட்ரி வேதங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு புஸ்தகங்கள் நிறைய எழுதி பற்பல தேசங்களுக்கு விஜயம் பண்ணுறார். அப்படி அவர் விஜயம் செய்யும்போது எண்ணற்ற அற்புதங்கள் லீலைகளும் நிகழ்ந்திருக்கு. எங்கெல்லாம் போகிறாரோ யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க எல்லோரும் அந்த அத்வைதிகள் மாயாவாதிகள் அருவாவாதிகள் சூன்யவாதிகள் இவங்கெல்லாம் அக்ஷோபித்தத்துடைய கருணையினால் அந்த தத்துவங்கள்லாம் விட்டு வைஷ்ணவத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவர் விஜயம் செய்வோட தாமரை திருவிடிகள் இவருடைய தாமரை திருவிடிகள் படக்கூடிய இடங்கள்லாம் எல்லோரும் வந்து இந்த வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அற்புதமாக தன்னுடைய தர்க்க ரீதியாகட்டும் தன்னுடைய கருணை மூலமாகட்டும் ரொம்ப அழகாக எல்லோரையும் ஆட்கொண்டார் அக்ஷோபி தீர்த்தர். அதில் ஒன்று ரெண்டு ரீலைகள். ஒரு சமயம் கம்பராயா அப்படின்னு ஒரு இடம் கர்நாடகாவில், இந்த கம்பராயா ஆண்டு வந்த அந்த விஜயநகரா அது கம்பராயா, அந்த கம்பராயா டைனஸ்டியில் அந்த வம்சத்தில் வரக்கூடிய சக்கரவர்த்திகள் பற்பல சாதுக்களை தங்களுடைய இடத்துக்கு அழைப்பது உண்டு, அவங்களுக்கு சேவை பண்ணுவது உண்டு. இந்த கம்பராயா சமுதாயத்தில் அந்த ராஜவம்சத்தில் வரக்கூடிய ஒரு ராஜாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அவரும் எவ்வளோ பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் செய்திருந்தார், ஆனால் குழந்தை பாக்கிய பேர் ஒன்றும் இல்லை. தனக்கு அப்புறம் தன் ராஜ்யத்தை ஆடுறதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அந்த சமயத்தில் அக்ஷோபி தீர்த்தர் அந்த ராஜ்யத்துக்கு விஜயம் பண்ணார் விஜயநகராக. அப்போ அவர் தன்னை அன்போடு வரவேற்று அவருடைய தாமரை திருவடிகளை சேவை பண்ணி அவருக்கு பலரசனங்கள்லாம் கொடுத்து ரொம்ப கருணையாக அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்திக்கிறார். அவர்கிட்ட சில தத்துவார்த்தங்க விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் ராஜாவுடைய வருத்தம் அறிந்த அக்ஷோபி தீர்த்தர் அவருக்கு அற்புதமான பிரசாதம் தன்னுடைய பழங்களை அவர் பகவானுக்கு நிவேதம் செய்த பழங்களை பிரசாதத்தை அவருக்கு வழங்குறார். இந்த பிரசாதத்தை உங்கள் மனைவி இடத்துல கொடுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஆண் வாரிசு கிடைக்கும்னு ஆசீர்வதிக்கிறார். இப்படி நல்ல ஒரு சந்ததி உருவாகணும், நீங்கள் வைஷ்ணவத்தை பிரச்சாரம் வைஷ்ணவம் பிரச்சாரம் செய்ய பக்தர்களுக்கு நீங்கள் சேவை பண்ணணும், நிறைய கைங்கரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார். இப்படி அக்ஷோபி தீர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால அந்த கண்வ ரிஷிக்கு சாரி கண்வ வம்சத்தில் வரக்கூடிய ராஜாவுக்கு ஒரு அழகான ஆண் வாரிசு கிடைத்து இப்படி அவர் பற்பல விஜயங்களை பிரயாணம் பண்ணார். அதே கொஞ்ச நாள் திரும்பி அந்த ராஜ்யத்துக்கு வரும்போது அந்த ராஜாவுடைய அந்த மகனானவன் அந்த இளவரசர் அந்த ராஜகுமார்னு ஒரு தடவை பாம்பு தீண்டி உடலை விட்டுட்டார். அப்போ அந்த உடலை விட்டுக்கூடிய அந்த பாம்பு தீண்டி அந்த ராஜகுமாரனுடைய உடலை வச்சுட்டு மன்னர் ரொம்ப வேதனையில் இருக்கார். அப்போ அக்ஷோபி தீர்த்தர் சில பழங்கள் பிரசாதத்தினுடைய விதைகளை எடுத்து அவர் உடம்புல தேய்க்க சொன்னார். சேர்த்து அவர்கிட்ட நரசிங்க மந்திரம் நரசிங்கருடைய மந்திரத்தை அருளி அதை பிரார்த்திக்க சொல்கிறார். ஸோ இப்படி ஆச்சாரியனுடைய கருணையினாலும் நரசிங்கர் பகவான் நரசிங்கருடைய கருணையை பெற்றார். அவருடைய பிரார்த்தனை செய்யும்போது அந்த குழந்தை அந்த பாம்பு விச ஜந்து தீண்டி அந்த மயக்கத்தில் இருந்த அந்த ஆத்மா அந்த குழந்தையானது திரும்ப அந்த ராஜகுமாரன் உயிர் பெற்றார். உடனே மருத்துவர்கள் அந்த ராஜ்யத்தில் இருந்த அந்த வைத்தியர்களாக வந்து அந்த விஷத்தன்மையை போக்கி அந்த குழந்தையை வந்து பாதுகாத்தாங்க. இதுவும் அவருடைய ஒரு அற்புதமான கருணை தான் அக்ஷோபி தீர்த்தர். இப்படி பற்பல இடங்களில் விஜயம் செய்து
எண்ணற்ற பேருக்கு வைஷ்ணவ தத்துவங்களை போதிச்சுட்டு அப்படியே ஒரு கிராமம் வழியாக வரார். ரொம்ப அற்புதமான ஒரு கிராமம். அங்கே வரும்பொழுது கூட்லி கூட்லின்னு ஒரு இடம் கர்நாடகா. அந்த கூட்லி கிராமத்தில் ரெண்டு சகோதரர்கள், ரங்கண்ணா தம்மண்ணான், ரங்கண்ணா தாமண்ணான் ரெண்டு சகோதரர்கள். இவங்க ஒரு நாள் தங்கள் தோப்பில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பிராமண சிறுவன் அந்த தோப்பில் ஏறி தேங்காய் இளநீ எல்லாம் இளநீ பறிச்சுட்டு இருந்தார். அப்போ இவங்களுக்கு கோவம் வந்து அவனை அடிச்சு விடுறாங்க. அவனை அடிக்கும்போது அவனுடைய மர்ம உறுப்பில் அடிபட்டு அந்த பிராமண சிறுவன் இறந்து போயிடுறான். அவன் இறந்து ஒரு பிராமணன் வந்து இறந்து போன உடனே இவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிடுது. ஏன்னா ஒரு பிராமணனை கொன்றதுனால் ஏற்படக்கூடிய தோஷம் பிரம்மகத்திங்கிற தோஷம். இந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி இவங்க பயங்கரமான கொடூரமான வேதனை அனுபவிக்கிறாங்க. இவங்களும் எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்னமோ பரிகாரம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க, புனஸ்காரம் பண்ணுறாங்க, ஒன்றிலேருந்து இவங்களை விடு அந்த பிரம்மகத்தி தோஷத்துலேருந்து அவங்களால விடுபட முடியவே இல்லை. அவ்வளோ ஒரு கொடூரமான வேதனை அனுபவிக்கிறாங்க அந்த பிரம்மகத்தி தோஷத்தினால. அப்போது அக்ஷோபி தீர்த்தர் ஒரு சமயம் அந்த கூட்லி கூட்லி கிராமத்துக்கு விஜயம் செய்கிறார். அப்போ அக்ஷோபி தீர்த்தருடைய மகிமையை அறிந்து இந்த ரெண்டு சகோதரரும் அவருடைய தாமரை திருவடிகளை பிரார்த்திக்கிறாங்க. அவருடைய தாமரை திருவடியை சரணடைந்து தயவுசெய்து எப்படியாவது எங்களுடைய அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீங்கள் தான் போக்கணும், நாங்களும் என்னென்னமோ செய்து பார்த்துட்டோம், என்னென்னமோ பூஜை புனஸ்காரங்களாக பண்ணிவிட்டு எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, உங்களுடைய மகிமை அறிஞ்சிருக்கோம், நீங்கள் ஒரு தெய்வீகமான சுத்த பக்தர், ஒரு ஆச்சாரியர், தயவுசெய்து உங்கள் கருணை எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் வந்து நல்ல பக்தர் ஆகணும், நாங்களும் வைஷ்ணவத்தை பின்பற்றணும், எங்களுக்கு எப்படியே அந்த தோஷத்துலேருந்து எங்களை விடுவித்துடுங்கன்னு இந்த ரெண்டு சகோதரர்களும் அக்ஷோபி தீர்த்தத்தில் பிரார்த்திக்கிறாங்க. அக்ஷோபி தீர்த்தர் நீங்கள் நரசிம்ம மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு அரச மரத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருங்க, அரச மரத்திலே இருந்து அங்கே அந்த தீர்த்தாடனம் செய்து அங்கே சுற்றி வளம் வந்து அந்த மரத்திலே இருங்க, கொஞ்ச நாளில் நான் கூப்பிடும்போது அந்த மரத்துலேருந்து கீழே வாங்க, உங்களுடைய பிரம்மகத்தி தோஷம் முடிஞ்சிடும் அப்படின்னு அவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ அக்ஷோபி தீர்த்தர் சொன்ன மாதிரி அவர் நரசிங்க மந்திரத்தை ஜபம் செய்துக்கிட்டு அவங்க அந்த மரத்திலே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. மரத்தை சுற்றி வளம் வர்றாங்க, அந்த மரத்திலே தங்கியிருந்தாங்க. ஒரு நாள் அந்த மரத்துலேருந்து கீழே குதித்தாங்க. அக்ஷோபி தீர்த்தர் சொல்லும்போது அவங்க கீழே குதித்தாங்க. அப்போது அக்ஷோபி தீர்த்தர் சொன்னார், உன்னுடைய அந்த பிரம்மகத்தி தோஷம் உன்னை விட்டு போயிடுத்து, நீ வந்து எந்த ஒரு நீங்கள் வேணுனே அந்த பையனை கொல்லலை, அவன் அடிக்கும்போது அந்த மர்ம உறுப்பில் பட்டதுனால நீங்கள் அந்த தோஷம் பிடிச்சிக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் நரசிங்கருடைய பகவான் நரசிங்கருடைய கருணையினால் நீங்கள் அந்த அஸ்வமரத்திலேருந்து அந்த அரச மரத்துலேருந்து பக்தி செய்து அவரை பிரார்த்தனை செய்து மந்திரங்களை ஜபிச்சதுனால உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் விலகிடுத்து, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷம், ஆஜாருடைய பாதத்தில் இருந்து ரொம்ப கருணையோடு பிரார்த்திக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல மாதவ பட்டர்னு ஒருத்தர், மாதவ பட்டர் இவர் ஒரு பிராமணர், ஒரு பண்டிதரும் கூட. இந்த பிராமண பண்டிதருக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அது எப்படி பிரம்ம எந்த விதமான முயற்சியிலும் போகாத பிரம்மவதி தோஷம் அக்ஷோப தீர்த்த சொன்ன உடனே போயிடுமா என்ன அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, சந்தேகமும் கேள்வியும் கூட. அப்போ இவர் விரைந்து வந்து தர்க்கம் செய்ய வராரு, யார்கிட்ட, அக்ஷோப தீர்த்தட்ட. அது எப்படி எந்த ஒரு பூஜை புனஸ்காரத்திலும் போகாத இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கள் சொன்ன வாரத்தில் போயிட்டு தான் என்ன, இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னு வந்து தர்க்கம் பண்ணுறாரு அக்ஷோப தீர்த்தட்ட. அக்ஷோப தீர்த்தர் சொல்கிறாரு, ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு வர சொல்கிறார், ஒரு வெள்ளை துணி எடுத்துகிட்டு வந்து அதனால எண்ணெயில் முக்கிடுறார். எண்ணெயில் முக்கணுன்னு அந்த வெள்ளை துணி நல்லா அழுக்காயிடுது, எண்ணெய் படிந்து அது கருப்பாயிடுது. நீங்கள் இந்த எண்ணெய் கரை படிந்த இந்த வெள்ளை துணியை எந்த ஒரு தீர்த்தத்திலையாவது போய் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு வாங்க, இது சுத்தமாகிடுதுன்னா நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படி. யார் சொல்கிறாரு, அக்ஷோபி தீர்த்தர். அப்போ இந்த மாதவ பட்டர் என்ன பண்ணார், அந்த துணி எடுத்துகிட்டு பல பல தீர்த்தங்களுக்கு போகிறார். தீர்த்தங்களை போய் முக்குனா அதோடைய அந்த கரையானது எண்ணெய் கரை போகவே இல்லை. இவருக்கு ஒரே ஆச்சரியம், பற்பல தீர்த்தங்களை போய் பண்ணி பார்த்துட்டாரு, அந்த எண்ணெய் கரை அந்த எண்ணெயுடைய பசை எண்ணெய் கறி போகவே மாட்டேங்குது, எவ்வளோ தீர்த்தங்களை போய் முக்குனாலும். இதன் திருப்பியும் அக்ஷோபி தீர்த்தட்டே வந்தார், பார்த்தா அந்த துணி அப்படியே இருக்குது, அது வெண்மையாகவே இல்லை, அந்த எண்ணெய் கரை படிந்தது அப்படியே இருக்குது. அப்போது அக்ஷோப தீர்த்தர் சொல்கிறார், இப்போது இது சரியாயிடும், எப்படி நீங்கள் நரசிங்க மந்திரம் பிரார்த்தனை பண்ணுங்கள், பகவான் நரசிங்கருடைய தாமரை திருவிழிகளை பிரார்த்தனை செய்து நரசிங்க மந்திரம் சொல்லி தீர்த்தாடனம் பண்ணுங்கள். அப்படி தீர்த்தா இது பண்ணினீங்கன்னா நரசிங்கருடைய கருணையினால் இந்தோடைய இந்த எண்ணெய் கரையெல்லாம் படிந்து இது படிந்ததெல்லாம் போய் இது வெண்மையாயிடும்னு. இப்போ அவரும் நம்பிக்கையோட அதையும் தான் பண்ணி பார்த்துருவோமேனு சொல்லி நரசிங்க மந்திரம் பிரார்த்தனை செய்துட்டு அந்த தீர்த்தத்தை சுற்றி வளம் வரார். வளம் வந்து பார்க்கும் பொழுது பகவான் நரசிங்கருடைய கருணையினாலும் அக்ஷோப தீர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தினாலும் கருணையினாலும் அந்த எண்ணெய் கரை படிந்த அந்த துணியானது மிகவும் வெண்மையான அந்த பழைய நிறத்தை அடைந்தது, தூய்மையான துணியாக மாறுது. அன்று உணர்ந்தார் அக்ஷோப தீர்த்தர் ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒரு உண்மையான சுத்த பக்தர், ஒரு ஆச்சாரியன் அப்படின்னு அவருடைய தாமரை திருவிழா விழுந்து பிரார்த்திக்கிறார். தயவுசெய்து என்னையும் உங்கள் சீடரை ஏற்றுக்கோங்க, என்னையும் உங்கள் சீடரை ஏற்றுட்டு இப்போவே நான் உங்கள் கூட வந்துடுறேன், என்னை வந்து நீங்கள் எனக்கு நீங்கள் ஆச்சாரியனாக இருந்து என்னை வழி நடத்துங்க, எனக்கு ஆத்மீய அறிவு போகட்டுங்கன்னு இந்த மாதவ பட்டர்
அக்ஷோபதித்தருடைய தாமரை திருவிழில் சரணடைந்தார். அக்ஷோபதித்தருடைய கருணையினால் இவர் அவருடைய சன்னியாசி சீடர்களில் ஒரு மிக முக்கிய முக்கியமான ஒரு சன்னியாசி சீடர் ஆயிடுறார். திரிலோக பூஷண தீர்த்தா அப்படிங்கிற திருநாமம் யாருக்கு, இந்த மாதவ பட்டர் வந்து சேலஞ்ச் பண்ணார் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த அக்ஷோபதித்தருடைய மகிமையை அறிந்து அவருடைய தாமரத்தினுடைய சரணடைந்து அவருடைய சன்னியாசி சீடர்களே பிரதானமான சீடராக திரிலோகிய பூஷண தீர்த்தாங்கிற திருநாமத்தில் அழைக்கப்பட்டார். ஸோ இப்படி அக்ஷோபதீர்த்தர் எங்கெல்லாம் போகிறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்களுக்கு தன்னுடைய கருணை மூலமாக பகவானுடைய குணாதிசயங்கள், அவருடைய ரூபம், பெயர், புகழ் இதையெல்லாம் கற்பித்து அவங்கள வைஷ்ணவ பாதை கொண்டு வந்தார். எண்ணற்ற சீடர்களை உருவாக்கினார், எண்ணற்ற சாஸ்திரங்கள் கொடுத்தார். இப்படி நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்தது அக்ஷோபதீர்த்தருடைய காலத்தில். அதுக்கப்புறம் அவருடைய இறுதி காலத்தில் அவர் கர்நாடகாவில் மால்கேதி அப்படிங்கிற ஒரு நகரம், அந்த மால்கேடி நகரத்தில் கங்கினின்னு ஒரு நதி, இந்த கங்கினி நதிக்கரையில் தன்னுடைய சமாதி நிலை அடைந்து அவர் திரும்பி பகவானுடைய நித்தியமான நிலையில் தன்னுடைய ஆச்சாரியனுடைய சேவையில் ஈடுபடுறதுக்காக இந்த உலகத்தை விட்டு சென்றார். எப்படி இந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இந்த பூமியில் தோன்றி நாம் எவ்வாறு பகவானுடைய பாதுகாப்பை பெறுவது, எவ்வாறு பகவானை சரணடைவது, எவ்வாறு அவருடைய கருணையை பெறுவதுங்கிறத அவங்களுடைய லீலை மூலமாக ரொம்ப அற்புதமாக நம்ம உணர்த்துறாங்க. ஸோ இவங்களுடைய கருணையை பெற்று அவங்களுடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றது மூலமாக நாமும் பகவானுடைய கருணையை பெற முடியும், பகவானுடைய பாதுகாப்பில் இருக்க முடியும். பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் நமக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். இந்த சம்பிரதாயத்தில் இவ்வளோ ஆச்சாரியர் இருக்காங்க, இவங்களுடைய மகிமைகள் லீலைகள்லாம் நமக்கு எப்படி தெரிஞ்சது, பிரபுபாதுடைய கருணையினால தான். பிரபுபாதர் ரொம்ப அழகாக இவங்க சொன்ன இவங்களுடைய போதனைகள்லாம், மாதவாச்சாரியர் அவருடைய சீடர்கள், பூர்வாச்சாரியர் சொன்ன போதனைகளை ரொம்ப அழகாக, ரொம்ப எளிமையான விதத்தில் எல்லோரும் புரிந்து கொள்ள வகையில் பிரபுபாதர் நமக்கு வழங்கியிருக்கார். எல்லாத்துக்கு மேலே சில பிரபுபாதர் நமக்கு ஹரிநாமம் வழங்கியிருக்கார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே. இவ்வாறு நாமும் நம்மை புனிதப்படுத்திக் கொள்ள முடியும் பிரபுபாவுடைய வழிகாட்டுதலால், அவருடைய